அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு உங்கள் முன்னால் நான் பேச வந்துள்ள தலைப்பு அல்லாஹ்வின் அருக்குறை. அல்லாஹ்வுடைய அருக்குறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல தந்த எல்லாமே வந்து அல்லாஹ்வுடைய அருக்குறை தான். ஏன்பா நீ எதப்பா சொல்ல வர்ற அப்படின்னு நீங்க கேட்டா, நான் வந்து எதை வந்து சொல்ல வரேன்னா, முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி இன்னைக்கு வந்து நான் பேச வந்துள்ளேன். அல்லாஹ் வந்து என்ன சொல்றான்னா, 21:107 முஹம்மதே, உலகத்தார் அனைவருக்கும் உண்மை ஒரு அருளாக அனுப்பி உள்ளோம் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்றான். முஹம்மத் நபியோட காலத்துல மக்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, இஸ்லாத்தை அவ்வளவா யாருமே அங்க வந்து ஏற்கல. ஏன்னா அவங்களுக்கு வந்து இஸ்லாத்தை பத்தி எதுவுமே தெரியாது. அவங்க வந்து திருக்குறானியோ ஹதீஸையோ படிச்சு, இல்ல இதுதான் சரியான மார்க்கம், இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் அப்படின்னு அவங்க வந்து ஏத்துக்கல. அவங்க வந்து எப்படி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நபியோட வாழ்க்கை, நம்ம நபி வந்து 40 வயசுலதான் அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது, நபி பட்டம் கிடைக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க, அந்த நபியோட 40 வருட வாழ்க்கையை அவங்க வந்து பாக்குறாங்க. ஆஹா, இவர் ஒரு பொய் கூட சொன்னதில்லையே, ஒரு மனுஷரை கூட ஏமாத்தினது இல்லையே, அப்ப இவர் சொல்றது சரியா இருக்கும், இவர் சொல்றதுதான் மார்க்கம், அவர் அல்லாஹ் சொல்றத வந்து அப்படியே சொல்லுவாரு, அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம், இவரை வந்து பின்பற்றலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னா, நபியை வந்து என்ன பண்றாங்க, அவர் சொல்ற அந்த இஸ்லாத்தை வந்து, அந்த இஸ்லாத் என்ற கொள்கையை வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஏத்துக்கிறாங்க. அடுத்து நபிக்கு வந்து 40 வயசுல நபி பட்டம் கிடைச்சவன, அங்க அந்த 40 வயசுல இருந்து 13 வருடங்கள் என்ன பண்றாங்கன்னா, மக்கால வந்து இருக்காங்க. அங்க இருந்து அவங்க எவ்வளவோ பிரச்சாரம் செய்யறாங்க. அப்படி இருந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு குறைவான மக்கள், அவங்கதான் வந்து அவங்க வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அடுத்து என்ன ஆகுதுன்னா, நபி அவர்கள் வந்து அவங்க வந்து கொள்ற அளவுக்கு போயிடுறாங்க. ஆஹா, இவன் இனிமேல் இவனை வந்து விட்டோம்னா இவன் இஸ்லாத்தை ஃபுல்லா பரப்பிடுவான், இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கொள்ற அளவுக்கு போறாங்க. அப்ப நபி என்ன பண்றாங்க, சரி நம்ம இங்க இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் பண்றாங்க. அங்க ஹிஜ்ரத் செஞ்சு அங்க என்ன பண்றாங்க, அங்க ஒரு 10 வருட காலம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்க சொல்றது ஃபுல்லாத்தையும் அப்படியே நம்பி எல்லாம் அவங்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, நபி அவர்கள் வந்து தன்னுடைய அரசர், இவர் தான் நம்மளுடைய அரசர், நம்மளுக்கு வந்து இவர் தான் வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லி இவர் தன்னுடைய அரசராக ஏத்துக்கிறாங்க. நபி அவர்கள் வந்து சொகுசா வாழ்ந்தாங்களா, அரண்மனையில இருந்தார்களா, நல்ல நல்ல விஷயங்களை சாப்பிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. நபி எந்த வீட்டுல இருந்தாங்க, ஒரு குடிசை வீட்டுல. ஆனா என்ன, அந்த ஊருக்கே அவர் வந்து ராஜா. அவர் எப்படி இருக்கணும், ஒரு அரண்மனையில இருக்கணும், அங்க இருக்கிற அரசர்களோட, அங்க அந்த மற்ற ஒரு அரசர்கள் எல்லாம் சாப்பிடுற உணவு தான் அவர் சாப்பிடணும். ஆனா அவர் என்ன சாப்பிட்டாரு, ஒரு பேரித்தம்பழமும் ஒரு கிளாஸ் தண்ணியும் தான் அவங்க வந்து சாப்பிடுறாங்க. 3 மாசத்துக்கு அவங்க வீட்டுல வந்து ஐஷா நாயகி, ஒரு நபர் வந்து கேக்குறாரு, ஐஷா நாயகி வந்து சொல்றாங்க, 3 மாசத்துக்கு எங்க வீட்டுல வந்து அடுப்பே எரிக்கலப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்னதான் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டா, பேச்சு மூலமும் தண்ணியும் தான்ப்பா நாங்க சாப்பிடுறோம், பக்கத்து வீட்டுல உள்ள சஹாபிகா அவங்கதான் வந்து எங்களுக்கு வந்து பால் வந்து என்ன தருவாங்க, பரிசாவது மாதிரி இந்த அன்பளிப்பா தருவாங்கப்பா, அதனாப்பா நாங்க வந்து சாப்பிடுறோம் அப்படின்னாங்க. அவங்க வீட்டுல அவங்களுக்கு வந்து படுக்கிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு முரட்டு பாய் இருக்கும், அதுல அவங்க படுத்தா அவங்க முதுகுல இருக்காங்க, முதுகுல வந்து பதிஞ்சிடும். அப்ப வந்து அந்த சஹாபி எல்லாம் கேட்பாங்க, நீங்க சொன்னீங்கன்னா நாங்க உங்களுக்கு வேற ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுப்போமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நபி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இன்னைக்கு வந்து நிரந்தர மாப்பா இருக்க போறோம், இதெல்லாம் நமக்கு சும்மா ஒரு பரிச்ச மாதிரிப்பா, அங்க இருந்து பாருங்கப்பா மறுமையில், அதான்ப்பா நமக்கு வந்து நிரந்தரமான வாழ்க்கை, அங்கதான்ப்பா நம்ம போய் வாழ போறோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னா, நபி அவர்கள் வந்து ஒரு ஒட்டகத்தை வந்து வளர்க்குறாங்க. அந்த ஒட்டகத்தோட பேர் வந்து அல்பா. அந்த ஒட்டகம் எப்பயுமே எல்லா அவங்க வைக்கிற எல்லா ரேஸ்லயுமே அந்த எல்லா நபிங்க அவங்க எல்லாம் வந்து ரேஸ் வைப்பாங்க, அந்த ஒட்டகம் போட்டின்னு வைப்பாங்க. அதுல வந்து நபியோட ஒட்டகம் வந்து எப்பயுமே ஜெயிக்கும். அப்போ ஒருத்தர் வந்து போட்டி கலைக்கிறாரு, நீங்க வாங்க என் கூட போட்டி போடுங்க உங்க ஒட்டகத்தை வச்சு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி நான் போட்டிக்கு வரேன் அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. அப்போ அந்த ரெண்டு ஒட்டகமும் போட்டி போடுது. அப்போ அது என்ன ஆகுதுன்னா, நபியோட ஒரு ஒட்டகம் வந்து தோத்துருது. உடனே மக்கள் எல்லாம் சொல்றாங்க, என்னப்பா இது, நபியோட ஒட்டகம் தோத்துருச்சேப்பா, ஏன்பா அப்படின்றாங்க. உடனே நபி சொல்றாரு, ஒவ்வொரு பொருள் உயர உயர அது எப்படியாவது வந்து தாழ்ந்துதான் அது வந்து போகும், என் ஒட்டகம் தோத்தது பரவாயில்ல அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நபி அவர்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து கடன் கொடுக்குறாரு, ஒரு கொஞ்சம் காசு வந்து கடன் கொடுக்குறாரு. நபி அவர்கள் வந்து திருப்பி தரல. அவர் வந்து கேக்குறாரு, நபி அவர்களை வந்து பயங்கரமா திட்டுறாரு. உடனே அங்க இருக்க சஹாபிகள் எல்லாம் வந்து அவர் என்ன பண்றாங்கன்னா, அவர் அடிக்கவே போறாங்க. அப்போ இவர் எந்த அளவுக்கு அவர் வந்து திட்டிருப்பாருன்னு பாத்துக்கோங்க. உடனே நபி அவர் சொல்றாங்க, வேணாம் வேணாம் அவர் ஒண்ணு அடிக்காதீங்க, கடன் கொடுத்தவருக்கு வந்து பேச அந்த கேள்வி கேட்கற உரிமை வந்து அவருக்கு இருக்கு, அவர் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி, சரி நீங்க அவர் எவ்வளவு கடன் கொடுத்தாரோ அதுக்கே அவர் அதுக்கு இல்ல அதுக்கு உரிய அந்த வயசு உரிய ஒரு ஒட்டகத்தை வந்து அவருக்கு கொடுத்துருங்க அப்படின்றாங்க. இல்ல முகமது நபியே, அந்த அந்த அவர் கொடுத்த அந்த அளவுக்கு அந்த வயசுல வந்து எந்த ஒட்டகமும் இல்ல அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல, அப்ப வந்து அதுக்குடைய அதோட அதிக வயசு அதிகமான ஒட்டகத்தையும் அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி நபியே அதுன்னு அப்படியே அதையும் கொடுத்துடுறாங்க. ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வந்து எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா, ஒரு திறந்த திருக்குறான் மாதிரியே இருந்தது. நம்ம எது பத்தி கேட்டாலும் நமக்கு வந்து நபி தான் வந்து என்னன்னா முன்மாதிரி. அவரை நம்ம வந்து அவரை வந்து பின்பற்றி நம்ம வந்து இந்த ஜன்னத்
சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாய்த்தவனா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.